அண்ட் நேராக பொங்கலூர் மணிகண்டன் அவர்கிட்ட தான் போக வேண்டியிருக்கு. நிறைய விஷயங்கள், நிறைய கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. சார், இந்த தேர்தல் அதிமுக நிற்க வேண்டிய நிர்பந்தம் என்ன? கூட்டணி கட்சி இங்கே பார்த்தீங்கன்னா திமுக நீங்கள் தான் ஜெயிச்சிங்க, கூட்டணி தர்மம் நீங்கள் தான் நிற்கணும்னே சொன்ன கட்டத்தில் இல்லை, இல்லை நாங்கள் நிற்போம்னு கேட்டு வாங்கி நிற்கிறாங்க, பல சிக்கல்கள் இருக்குது, நிற்க வேண்டிய கட்டாயம் என்ன? இதுதான் முதல் கேள்வி. கூட்டணி தர்மம் மீறல் அல்லவா? இப்போ இருக்கிற நிலவரத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், தலைப்பு ஒட்டியே நீங்கள் வந்து நான் சொன்ன எதிர்காலமும் இரட்டை இலை அப்படின்ற விஷயமும், ஸோ அதை பற்றி உங்கள் முதற்கட்ட கருத்து என்ன? இல்லை, இதில் வந்து நிர்பந்தம் கட்டாயம் என்பது நிச்சயமாக பொருந்தாது. என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் தமாகாவுக்கு ஒதுங்கி கொள்ள நினைக்கிறது, எடப்பாடியார் பயந்து விட்டார், அச்சப்படுகிறார் என்றெல்லாம் ஒரு செய்திகளை பல்வேறு தரப்பினர் சில ஊடக வாயிலாக பரப்பினார்கள். ஒன்று. இரண்டாவது, நேரடியாக களத்திலே அதிமுக இறங்கினால்தான் திமுக கூட்டணி எதிர்கொள்வது மிக சுலபமாக எளிதாக இருக்கும். அதற்காகத்தான் மிக சரியான தருணத்தில், இது தேவையில்லாத ஒரு தேர்தல் தான், ஒரு நம்ம மனசு இல்லாத கஷ்டமாக இருந்தாலும் கூட வேறு வழி இல்லை, சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. இதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 20 மாதங்களாக திமுக செய்த தவறுகளை, செய்ய தவறிய வாக்குறுதிகளை எல்லாம் சுட்டிக்காட்டி தொடர்ந்து போராட்டம் நடத்தியிருக்கிறது. எனவே மக்கள் கொண்டிருக்கிற மிகப்பெரிய அதிருப்தியை மக்களிடத்தை எடுத்து சொல்லி அதிமுக இன்றைக்கு தேர்தலை சந்திக்க விரும்புகிறது. எனவேதான் கூட்டணி கட்சியிடம் பேசி, இது வந்து தன்னிச்சையாக எடுக்க முடிவல்ல, மரியாதைக்குரிய ஐயா ஜி கே வாசன் அவர்களும் பேசி அவருடைய ஒப்புதலை பெற்று அவரும் விருப்பப்பட்டு ஒத்துக்கொண்ட பிறகு அதிமுக களமிருக்கிறது. எனவே இதுல எந்த சங்கடம் இல்லாமல் உருவாகவில்லை, சங்கடம் இல்லாமல் மனம் ஒத்து. எடப்பாடியார் அச்சப்படுகிறான்ற குற்றச்சாட்டு, அது நாங்க இதுல இந்த இதன் மூலமா மீறப்பட்டிருக்கு, நாங்க வந்து மாத்தி காமிச்சிட்டோம்னு சொல்றீங்க. பட் இன்றைய கல நிலவரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இருவர் சேர்ந்து கையெழுத்திட்டால் தான், ஏன்னா கோர்ட்ல இன்னும் இருக்கு, அது வேறு விஷயம், எப்ப வேணாலும் வரலாம் ஜட்மெண்ட். பட் இருவர் சேர்ந்து கையெழுத்து, அதிமுகனா ரெட்டை இல்லை அப்படின்றதா நமக்கு தெரியும். அதுலயே சின்ன சிக்கல்கள் இருக்கு, சுணக்கங்கள் இருக்கு. அதை தாண்டி பாஜக ஒரு சஸ்பென்ஸ்லயே வச்சிருக்காங்க, நிக்கிறாங்களா இல்லையான்ற ஒரு விஷயம். அந்த பக்கம் கூட்டணி அப்படியே தான் இருக்கு, போன தேர்தலில் நின்ன கூட்டணி அப்படியே இருக்கு. இந்த பக்கம் பல பேர் வந்தாச்சு, பல பேர் போயாச்சுன்ற குழப்பம் இருக்கு. இதை எப்படி நீங்க வியூகம் அமைச்சு எப்படி சந்திக்க போறீங்க? பொதுவாக பார்த்தீங்கன்னா, அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுக்குமான வாக்கு வங்கி என்பது அதிமுக தான் மிக அதிகமாக இருக்கு. எப்பொழுதுமே ஒரு 5% கூடுதலான வாக்குகளை பெற்றதுதான் அதிமுக. திமுக என்பது எப்பொழுதுமே சில உதவி கட்சிகளை இணைத்துக் கொண்டு கூட்டணியாக போட்டிட்டு அதிமுகவை எதிர்கொண்டிருக்கிறவர்கள தனித்து நின்று கலங்காம அளவுக்கு அது வலிமையான இயக்கம் அல்ல. இப்பொழுது ஜனநாயகத்துல கூட்டணி வைப்பதும் தவறில்லையே, தவறில்லைங்க. அதிமுகவுக்கு நீங்க அந்த ஒப்பீடுக்காக சொல்றேன் நான், அதாவது அதிமுக நீங்க சின்னம் என்ற ஒன்றை கேட்டீங்க. சின்னத்தை பொறுத்த வரையில் இப்ப குறுகிய காலத்தில் இருக்கிறது, நீதிமன்றமோ தேர்தல் ஆணையமோ அது என்ன முடிவெடுத்து வந்தாலும் சின்னம் கிடைத்தால் சின்னத்திலே போட்டு மகிழ்ச்சியோடு போட்டி, சின்னம் இல்லாவிட்டாலும் மேலும் மகிழ்ச்சியோடு என்ன சின்னம் வேண்டும் என்று எடப்பாடியார் முடிவு செய்யலாம், அந்த சின்னத்தில போட்டிட்டு அதிமுக வெற்றி வருங்க. இன்றைக்கு வந்து சின்னம் என்பதை விட இன்னைக்கு எல்லாம் சமூக வலைதளங்கள் மிக வேகமாக ஒவ்வொருடைய கையில் இருக்கிற காரணத்தினாலே இப்ப அதை மக்களை கொண்டு சேர்வதிலே எந்த சிரமம் கிடையாது. எனவே இதுல சின்னம் பற்றி எந்த கவலையும் பிரச்சனையும் இல்லை. இப்ப முதல் நீங்க கேட்ட கேள்வியே தொடக்கத்திலேயே நிர்பந்தமும் சொன்னது காரணமே இதுதான். நீங்க அதிமுக சின்னத்தை பெறுவதற்கான முயற்சியா இருக்குமா, அல்லது வந்து இதை வந்து தன்னுடைய பலத்தை காண்பதற்கான முயற்சியா இருக்குமா என்றெல்லாம் ஒரு எண்ணம் பரவி கொண்டிருக்கிறது. அதிமுக தேர்தலை சந்திப்பதற்கு தயங்கால் என்பதை ஒன்று எடப்பாடியார் தெளிவாக அறிவித்துட்டார். ஏன்னா இந்த 3 நாட்களாக நடந்த ஊடகவாதங்களை நானும் கலந்துக்கிறேன், மற்றவர்கள் பேசுகிற எல்லாருமே வந்து எடப்பாடியார் பயப்படுறாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு, பயம் இல்லை ஆனா நாங்க நிப்போம்னு சொல்லும் போது குறிப்பாக ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு சுயநல திட்டத்தோடு தான் இந்த விஷயத்தை அவர் செய்கிறாரு, கட்சி தான் தனக்கு முன்னாடி அப்படின்ற எண்ணத்தில் தான் இருக்குது. சின்னம் முடக்கப்பட்டாலும் சின்னம் கிடைக்கலனாலும் நாங்கள் தேர்தலை சந்திப்போம்னு சொல்லும் பொழுது அந்த குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இப்போ 89 இதே மாதிரி சின்னம் முடக்கப்பட்ட போது முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் ஒதுங்க நின்றாங்க. சேவல்னு ஒரு சின்னத்தை தேர்வு செய்து துணிவாக போட்டியிட்டு எதிர்கட்சியாக வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி எந்த ஒரு, அதாவது ஒரு சூழ்நிலை வருகிற போது, ஒரு சோதனை வருகிற போது அந்த சோதனைகளை வென்று வருவதுதான் அரசியல் தலைவர்களுக்கு அழகு. ஒரு ஆளுமை நிறைந்த தலைவர்களுக்கு அது பொருத்தமாக இருக்கும். எனவே அந்த ஆளுமையோடு அந்த பொருத்தமான தலைவராக இருக்கின்ற அந்த எடப்பாடியார் அவர்கள் எந்த முடிவுக்கும் தயாராக இருக்கார். வழி இல்லைன்னா கட்சி தொண்டர்கள் விரும்புகிறாங்க, இன்னும் களம் கண்டே ஆக வேண்டும். ஏன்னா நிர்வாகிகள் மத்தியில்
சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மத்தியில, தலைமை கல்வி நிர்வாகிகள் மத்தியில, மாவட்ட செயல் மத்தியில் மட்டும்தான் எடப்பாடி செல்வாக்கு, மக்கள் மத்தியில செல்வாக்கு இல்ல, தொண்டர்கள் மத்தியில செல்வாக்கு இல்ல, ஒரு சிலர் வந்து போலியான செய்திகளை பரப்பிட்டு வர்றாங்க. மணிகண்டன், ஒரு விஷயம் இருக்கு. பொதுவா இந்த இடைத்தேர்தல்கள் வரும்போது எதிர்கட்சியா இருக்கிறவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த தேர்தலே அட்வான்டேஜ் ஆளும் கட்சிங்க, இதுல நாங்க போட்டிட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல அப்படின்னு சொல்லி பல ஃபார்முலாக்கள்லாம் பேசுவாங்க, அதனால நாங்க ஒதுங்குறோம்னு சொல்லுவாங்க. பட் நீங்க எந்த நம்பிக்கையில, அதுவும் வந்து ஒருவேளை தினகரன் இருக்கிற பட்சத்துல பாஜக நின்றாலோ இல்ல ஓபிஎஸ் நின்றாலோ பல சிக்கல்களை சந்திக்கணும். ஏன்னா 2024 இதை வைத்துதான் நம்ம அடுத்த கட்டமா பாராளுமன்ற தேர்தலும் இருக்கு. அப்படி இருக்கும்போது எதை வைத்து நம்ம வந்து தைரியமா இறங்குறோம்? இல்ல, ஆளுங்கட்சி நீங்க குறிப்பிட்ட விஷயம் மிக சரியானது. ஆளுங்கட்சி எந்த எல்லைக்கு வேண்டு வரணும் செல்லும், அது சந்தேகமே கிடையாது. ஆனால் மக்கள் இன்றைக்கு வெறுப்போடு இருக்காங்க. ஒன்று, ஏற்கனவே எம்ஜிஆர் இருக்கும்போது கோயம்புத்தூர் மாவட்டத்துல சட்டமன்றத்துறை ஒன்று, திண்டுக்கல் மாவட்டத்துல பாராளுமன்றத்து ஒன்று, அதே போல சமீபத்தை கூட ஆர்கே நகர் தொகுதி, இப்படி எல்லாம் இடைத்தேர்தல் வந்து ஆளுங்கட்சி எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க எதிர்கட்சிகள். ஆனா அதுக்கு அம்மா இருக்கிறதே மருங்காபுரி தொகுதி எல்லாம் வெற்றி பெற்ற வரலாறு உண்டு. ஆனால் எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் ஒதுங்கி நின்றால் நிச்சயமாக தொண்டர்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன், தொண்டர்கள் விரும்ப மாட்டார்கள், தொண்டர்களுடைய விருப்பம் அதனால நிக்கிறாங்க. ஹரிமாதன், உங்ககிட்ட தான் சொல்லும், எங்களுக்கு அச்சம் இல்லை, அதனால் நாங்க கேட்டு வாங்கி பெறுகிறோம், நாங்க நிக்கிறோம், பேசுவதற்கு நிறைய இருக்கு, ஆளும் கட்சி செய்ய தவறிய பல விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம், நிச்சயமா ஜெயிப்போம்ன்ற மாதிரியான ஒரு கருத்தை தான் முதற்கட்ட கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்க கொடுத்தது கூட்டணி தர்மம்னு கொடுத்தது அப்படின்னு பார்த்தா, இல்லைங்க, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும்ன்றதுனால ஒரு சேஃப் ஃபுட்டிங்ல பின்னாடி போயிட்டீங்க, நாங்க இல்ல நாங்க பின்னாடி இருக்கோன்ற மாதிரி இடத்துக்கு போயிட்டீங்கன்ற குற்றச்சாட்டை தான் மணிகண்டன் சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? சூரியன் சார் போறதுக்கு முன்னாடி பொங்கல் மணிகண்டன் சார் இதுக்கான ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் சார் இது சின்னம் தாண்டி ஆளுமை மிக்க ஒரு தலைவர் இருக்கணும். ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, அந்த காலகட்டம் வேறு, எம்ஜிஆர் இருந்த தலைவர் இருந்த காலகட்டம் வேறு, அதிமுக தலைவராக இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் ஒரு சின்ன எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் இருக்கு. நான்கு குழுவா பிளவுபட்டிருக்குன்ற விஷயம் தான் அவர் சொல்றதை நமக்கு புரிய வருது. அப்போ ஒரு ஆளுமை மிக்க தலை
யாரு பிறந்தாலும் மறைஞ்சாகணும். அதற்கு பிறகு ஒருவர் இன்னொரு புதுசா வந்தாகணும். அவர் வந்து தன்னை உருவாக்கி கொண்டுதான் ஆகணும். இது வந்து இயற்கை. இது அதனால கடன் விஷயத்தை அவர் ஆளுமை இல்லை, ஆளுமை இல்லை, அவருக்கு இருந்தது இருந்ததுன்னு சொன்னா இது வந்து ஒரு சொத்தை வாதம்ங்குது. இப்படி பேசவே கூடாது. எடப்பாடியார் என்ன, அவரை முதல்வராக மையப்படுத்தி தேர்தலை சந்தித்தோம், 75 தொகுதிகளை மக்கள் கொடுத்தாங்க, 1,44,00,000 வாக்குகள் வாங்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு அடுத்து யாருக்கா உண்டுங்களா, யாராவது வாங்கிக்காங்களா? அப்ப இதுதான் வந்து ஆளுமை. ஆளுமை என்பது மக்கள் வாக்களித்து விதத்தை படுத்த செய்ய முடியுங்க. இப்ப நீங்க பார்க்க போறீங்க, ஈரோடு கிழக்குல எடப்பாடியார் பிரச்சாரம் செய்ய போறாரு, அவருக்கு மக்கள் என்ன வாக்கு தளிக்கப்படும். நன்றி நன்றி. ரைட், நான் அதை அப்படியே மணிகண்டன் வைக்கணும் சார். இதெல்லாம் எடுபடாது சார். கிரவுண்ட் லெவலில் நீங்கள் என்ன சொன்னாலும் இதெல்லாம் எடுபட போகிறதில்ல, மக்கள்கிட்ட போய் சேர போகிறதில்ல, மக்கள் வாக்களிக்க போகிறாங்க, மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு இருக்குது, இது நாங்கள் படுத்துக்கொண்டே ஜெயிப்போம் அப்படின்ற கிட்டத்தட்ட அந்த விஷயங்களை தான் அது. அதனால தான் காங்கிரஸே நிற்குதுன்னு சொல்கிறாரு நேரடியாக மணிகண்டன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்க அதிருப்தியே அவர் வந்து வந்து வேற மாதிரி சொல்லாது. ஒன்று, அதாவது தனக்குத்தானே பாராட்டி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். அவ்வளோ இந்தியாவிலேயே மிகச்சிறந்த முதல்வர் என்று அவர் அடிக்கடி பேசுறத கேட்டுக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்முடைய ஐயா ஜி கே வாசன் குறிப்பிட்ட மாதிரி இந்தியாவிலேயே குறுகிய காலத்திலே மிகப்பெரிய அதிருப்தி பெற்ற ஒரே கட்சி திமுக தான் தமிழ்நாட்டில். இப்போ நீங்க ஒண்ணுமே இல்லை, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாற்றங்கள் நடந்திருக்கிறது என்று ஒரு 4 விஷயம் சொல்லுவாங்களே திமுக பாராட்டி சொல்லலாம். ஒன்றுமே இல்லைங்க, எதுவுமே இல்ல. பெண்களுக்கு இலவச பேருந்து வந்து அதனால ஒரு விஷயம் இருக்கு. அத பண்ணிட்டு பெண்களை ஏத்திட்டீங்க, சொத்து வரி ஏத்திட்டீங்க, பெண்கள் புலம்புறாங்க, அதனால எந்த பயனும் இல்லைங்க. நீங்க ஏதாவது இதெல்லாம் ஒன்ன பண்ணிட்டு புடிங்கிறது, ஒன்னு 1,000 ரூபாய் கொடுத்தாங்க பொங்கலுக்கு, எனக்கு தெரிஞ்சு 90% மக்கள் அதை விரும்பவே இல்லைங்க சொன்னா. ஏன்னா எந்த பயனும் இல்லை, ஒரு கரும்பு 1,000 ரூபாய் பணம். அப்ப இந்த நிலைமையில வந்து பொங்கலை கொண்டாடுற அளவுக்கு மக்கள் வந்து விருப்பப்படவே இல்லைங்க. இப்போ இதெல்லாம் தாண்டி அந்த பகுதி ஈரோடு பகுதியில் அதிகமாக நெசவாளர் வாழக்கூடிய பகுதி, நெசவு தொழில் அதிகமாக செய்யக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதி. இப்போ இந்த இலவச வேட்டி சேலை என்பது ஒவ்வொரு ஆண்டும் அளவுக்கு அதிகமாக அரசாங்கம் விநியோகம் செய்யும் மக்களுக்கு நேரடி இலவசமாக. ஆனால் இன்றைக்கு அரசு அது முழுமையாக முடக்கி விட்டது. இப்போ அந்த கிழக்கு கோவை தகவல் சொல்றேன், உங்ககிட்ட வரேன் சார். தவறான தகவல் முடக்கல வைக்கல, அதாவது முடக்கல வைக்கல, முடக்கல வைக்கல, தவறான தகவல். கொஞ்சம் பேருக்கு அளவு, நீங்க எனக்கு தெரிய எல்லாரும் போய் சொல்லாதீங்க. நானும் கிராமத்தில் வாழ்றவன் சொல்லுங்க சார்.
சோ ஆக இதெல்லாம் நீங்க வந்து பிரச்சாரத்துல எடுத்துட்டு போவாங்கன்னு நம்புறீங்க அதிமுக மக்கள் நிச்சயமா வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பிரச்சாரத்துக்கு வரும் மக்கள் வந்து நிச்சயமாக திமுகவை எதிர்த்து வாக்களிப்பாங்க சொல்லுங்க மணிகண்டன் சார் இறுதியா எல்லாருக்கும் வந்து நேரம் குறைவா இருக்கிறதுனால நேரம் குறைவா இருக்கிறதால சுருக்கமாக உங்களுடைய இறுதி கருத்தை சொல்லலாம் முதல்ல மணிகண்டன் சார் இல்ல வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து மிக தெளிவா சொல்லிட்டாங்க அவர் சொல்லி சொல்றேன் அதிமுக தான் தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை என்று சொல்லியிருக்கிறார் தேசிய அளவில் யார் வேணாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக தான் தலைமை நாடாளுமன்றத்துக்கும் பொருந்துமா நாடாளுமன்ற தேர்தலுக்கும் அப்படித்தானா நாடாளுமன்ற தேர்தலுக்கு மத்தியில் யார் பிரதமர் என்கிற நிலைப்பாடு எடுக்கக்கூடிய சூழ்நிலைங்க அது பிரச்சனையா இல்ல தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டளில் அமரப்போவது யார் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது அதிமுக தான் இரண்டாவது இந்த தேர்தலை பொறுத்தவரையில் மக்கள் மத்தியில் நாங்கள் என்னெல்லாம் சொல்ல வேண்டுமோ திமுக செய்கிற தவறை அதையெல்லாம் சொல்லி வெற்றிக்கான படிக்கட்டை எட்டுவோம் சோ இந்த பாதை மலர்பாதையா இருக்குமா முள் பாதையா இருக்க போதா உங்களுக்கு எந்த பாதையும் இல்லைங்க எல்லா பாதையும் கடந்து வந்ததுதான் 50 ஆண்டு காலமாக அதிமுக தமிழ்நாட்டிலே 32 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறது எனவே எந்த பாதையாக இருந்தாலும் அந்த பாதையிலே தைரியமாக அதிமுக நடைபெறும் காரணம் என்ன தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியே அதிமுக தான் அதுக்கு அடுத்த எல்லா கட்சியுமே நன்றி நன்றி